हाय फ्रेंड्स, இது நைன் ஜி தமிழா சேனல். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சிம்பிள் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த கவுன் வந்து நம்ம இன்றைக்கி ஸ்டிச் பண்ண போகிறோம். 11 வயசு பாப்பாவோட கவுனு, இது வந்து ஃபுல்லாகவே பத்தலை. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கை இல்லாமல் ஸ்டிச் பண்ணோம். அந்த கவுனில் வந்து கை இருக்காது, அது சின்ன பாப்பாவோட ட்ரெஸ்ஸு. இது வந்து கை இருக்கிற கவுனில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இந்த ட்ரெஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா முன் போர்ஷன் தனியாக, பின் போர்ஷன் தனியான்ட்டு தனித்தனியாக நான் வந்து பிரித்து வச்சுட்டேன். இதுக்கப்புறமா வந்து இதையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு சைடில் அந்த கையிலேருந்து இந்த சைடு வரைக்குமே ஃபுல்லாக ஒரே தையில் நான் வந்து ஃபுல்லாக பிரித்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சென்டரில் இருக்கிற பூவை எல்லாமே நான் வந்து பிரித்து எடுத்துட்டேன். இதுக்கு வந்து நான் எப்படி கிளாத் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா இந்த கைக்கு இருக்கு இல்லையா அந்த கை பீஸு, இந்த கை பீஸுக்கு ஸ்ட்ரைட்டாக கொடுக்குற அளவுக்கு நான் வந்து கிளாத் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நடுப்புற கொடுக்கறதுக்கு நான் கிளாத் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ரெண்டு பக்கமும் ரெண்டு கிளாத் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இது ஃபுல்லாகவுமே நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸோட சைடில் வந்து கிளாத்து கொடுக்க போகிறோம். அந்த ட்ரெஸ்ஸோட சைடில் கொடுக்கறதுக்கு நான் வந்து ஒரு பெரிய கிளாத்து, ரெண்டு சைட்லேயும் கொடுக்கறதுக்கு நான் வந்து ஒரு பெரிய கிளாத் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த கலரில் கிளாத் கிடைக்காததுனால நான் வந்து நார்மலாக காமன் கலரு கோல்டு கலர் நான் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம ஸ்கர்ட்டுக்கு கொடுக்குற கிளாத்தில் மட்டும் சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல எடுக்கிறேன். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நான் வந்து அளவு பண்ணிக்கிறேன். இதுலேருந்து வந்து நான் 4 இன்ச் வந்து அளவு பண்ணுறேன். இப்போ 4 இன்ச்னால் இந்த பக்கம் 2 இன்ச், இந்த பக்கம் 2 இன்ச் நான் வந்து அளவு பண்ணிக்கிறேன். சரிங்களா, இது வந்து 4 இன்ச் அளவு. தையலுக்கு வந்து இந்த பக்கம் 1/2 இன்ச் விட்டுக்கிறேன், இந்த பக்கம் 1/2 இன்ச் விட்டுக்கிறேன். இப்போ நான் எடுத்துருக்கிற சென்டர் பாயிண்ட்டை நான் ஒன்றா மடித்து போட்டுக்கிறேன். அதாவது 4 கிளாத்தாக நான் வந்து மடித்து போட்டுறேன். சரிங்களா, 4 கிளாத்தாக மடித்து போட்டுட்டு நம்ம இங்கே அளந்திருக்கோம் இல்லையா, அந்த அளவு வந்து நம்ம கீழே கிராஸாக லைட்டாக குறிச்சிக்கிட்டே வரணும். ராசாக குறிச்சிக்கிட்டே வந்து இந்த இடத்துல நம்ம விட்டுடலாம். இல்லை உங்களுக்கு இன்னுமே கீழே வரணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி கூட நீங்கள் குறிச்சிக்கலாம், உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இதை வந்து நம்ம வெட்டி எடுத்துடலாம். இது ஒரு மாதிரி கிராஸாக தான் போகணும். ரெண்டு சைடும் கொடுக்கறதுக்கு கிளாத் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து டாப் கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 கிளாத்தாக எடுக்கிறேன். டாப்புக்கு மட்டும் நான் வந்து 2 கிளாத் எடுக்கிறேன். 2 கிளாத்தையும் எடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த கையிலேருந்து நம்ம வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம ரெண்டு பக்கமும் வந்து தையல் போட்டுட்டோம். கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா நம்ம பெரட்டிக்கலாம். பெரட்டிட்டு வந்து ஒரு இந்த 2 கிளாத்தையும் ஜாயின் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் நம்ம வந்து இதில் தையல் போட்டு இந்த உடம்பு வந்து லைட்டாக பிடிச்சிக்கலாம். சும்மா தையல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு தையல் போடுறோம், அவ்வளோதான்.
நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த கிளாத்தில் நம்ம இந்த ஸ்கர்ட்டை வந்து ஜாயின் பண்ணிடலாம். நான் வந்து இது சிங்கிள் கிளாத்தை தான் ஜாயின் பண்ணுறேன், ஏன்னா நல்லா திக்காகவே இருக்குது இந்த கிளாத்து, அதனால் நான் சிங்கிள் கிளாத்தாகவே ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணும்போது இந்த மூணு கிளாத்தையும் நம்ம வந்து ஒன்று சாரி நாலு கிளாத்தையும் நம்ம வந்து ஒன்றா வைக்கணும். இதில் வந்து நாலு கிளாத்து கொடுத்துருக்காங்க, நாலத்தையும் நம்ம வந்து ஒன்றா வைக்கணும். இப்போ இந்த பக்கத்துலேருந்து நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணுறோம். இந்த பக்கமும் அந்த மாதிரி கிளாத்தை வந்து நான் ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ லாஸ்ட்டாக இந்த ரவுண்டையும் நான் ஜாயின் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட் வந்து ஃபுல்லாக ரெடியாகிடுச்சு. இப்போ இந்த ரெடி பண்ண ஸ்கர்ட்டில் வந்து நாம் இதை உள்ளுக்குள்ளே கொடுத்து ஜாயின் பண்ணிடலாம். ஸ்கர்ட்டுக்கு உள்ள இந்த டாப்பை வந்து கொடுத்துட்டோம். இப்போ டாப்பில் வந்து எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எந்த இடத்துல இந்த கோல்டு கலர் கிளாத் கொடுத்துருக்கோமோ அந்த இடத்தோட சென்டர்லேருந்து தான் நம்ம வந்து இந்த கோல்டு கலர் சென்டர்லேருந்து நம்ம ஆரம்பித்து இதை ஃபுல்லாக ரவுண்டாக தையல் போட்டு வரணும். இப்போ இதில் நம்ம கோல்டு கலர் வந்து இந்த பூ டிசைன்லேயும் வந்து கோல்டு கலர் வருது, இந்த மாதிரி மேலேயும் வந்து இந்த பூ டிசைனில் கோல்டு வருது, அப்புறம் சைட்லேயும் கோல்டு வருது. இந்த மாதிரி பூவில் ஒவ்வொரு பூலையுமே வந்து இந்த கோல்டு வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து இதில் வந்து கோல்டு கலர் சைடில் கொடுத்துருக்குறோம். ட்ரெஸ்ஸோட வேலை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து சைட்லாம் ஜாயின் பண்ணியாச்சு, சைடில் வந்து கிளாத் கொடுத்தாச்சு, எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா நல்ல லாங்காகவே இருக்குது. இருந்தாலும் இந்த கோல்டு கலர் வந்து தனியாக தெரியக்கூடாது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரில் வந்து தனியாக தெரியுது, இந்த கோல்டு வந்து தனியாக தெரியுது. இப்போ இந்த மாதிரி தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என்ன கொடுக்க போனேன், இப்போ இந்த மாதிரி ஃப்ரில் வந்து ரெட் கலரில் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஃப்ரில்லை வந்து இந்த கிளாத்து ஃபுல்லாகவுமே சுற்றி வந்து கொடுக்க போகிறேன். இந்த ரவுண்டாக அப்படியே ரவுண்டு ஃபுல்லாக இந்த கிளாத்து ஃபுல்லாக வரப்போகுது. ஸோ நம்ம வந்து இது கொடுத்துட்டு இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து கீழே கிளாத்தை வந்து கொடுத்துருக்குறேன். இதுக்கு மேலே இந்த கிளாத்தை வந்து நான் ரெண்டு ரெண்டாக மடித்து இந்த மாதிரி வச்சு தையல் போட்டுட்டு வர்றேன். இது ஃபுல்லாகவுமே நான் இந்த மாதிரி ஃப்ரில் வந்து கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து தனியாக கிளாத் வந்து ஸ்டிச் பண்ண மாதிரியே இருக்காது, ஈவனாக ஒரே கிளாத்லேருந்து வந்த மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாகவே அடியில் வந்து இப்போ இதுலேருந்து ஜாயிண்டாகவே வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் தைச்சி பார்த்தீங்களா அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்கள். இல்லை இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சஜஷன் இருந்தாலும் அதையும் நீங்கள் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரெட் கலர் சிம்பிள் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.